ஏன்னா இப்போ நிறைய பேர் கார் வாங்குறாங்க பட் அவங்களுக்கு பொறுத்தவரையும் காரை பார்த்தோன்னே வேகமாக போகணும் அப்படின்றது ஒரு இதுதான் இப்போ சில கார்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருப்பூர்ல கூட ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன் அந்த கார் வந்து என்ன பண்ணாங்க ப்ரொமோட் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்டா போகும் நல்லா ஃபாஸ்டா போகும் உங்களுக்கு சேஃப்டி இருக்கு அது இருக்குன்னு சொல்லி வித்துட்டாங்க பட் அது பாத்தீங்கன்னா அதை நம்பி கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா எடுத்துகிட்டு போய் நம்ம அவங்க வீடியோல அவங்க சொன்னது ப்ரொமோஷன் கொடுத்ததெல்லாம் கேட்டு அவங்க படம் வேகமா எடுத்துகிட்டு போய் இங்கே இடிச்சிடுறாங்க ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கார்னே சொன்னாலுமே அவங்க வந்து என்கேப் டெஸ்ட் செக் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வித் பிரேக் அப்ளை பண்ணும்போது அது உள்ளே இருக்கவங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆடி காராக தான் ஆடி கார் இருக்குது ஸோ ஃபுல் சேஃப்டி உள்ளே இருக்குது அந்த மாதிரி ஆடி பிஎம்டபிள்யூ ஹையண்ட் காராக இருந்தாலுமே நீங்கள் நூறு நூற்றம்பது இரநூறுல போய் அடிச்சிங்கன்னா என்னதான் உள்ள உள்ளே சேஃப்டி இருந்தாலும் கார் நொறுங்கிடும் நம்ம பேசிக் சயின்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ பக்காவாக உள்ள வந்து சேஃப்டி கொடுத்திருந்தாலுமே கார் உடையிற அளவுக்கு இன்ஜினே வந்து அந்த திருப்பூர் ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா இன்ஜினே பிஞ்சிட்டு போயிடுது இதே மாதிரி ரீசெண்டாக வந்து பெங்களூர்ல வந்து இதே மாதிரி தான் இரநூறுல போய் எங்கேயோ அடிச்சு உள்ளுக்குள்ளேருந்து ஆறு பேரும் இறந்து போயிருந்தாங்க இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சீட்ல கிடக்குது ஸோ அந்த மாதிரி வேகமான ஓட்டக்கூடாது எல்லாருமே வந்து ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து கார் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாம் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அந்த அதை அதை பண்ணாமல் நம்ம ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம்னு வைங்களா ஸோ எல்லாமே முடிஞ்சு போயிடும் அந்த இடத்துல நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு ஹாப்பினஸ்க்காக நம்ம வேகமாக ஓட்டுறோம் சும்மா சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படி வேகமாக போகும்போது அதே நீங்கள் வந்து பொறுமையாக போனீங்கன்னா உங்கள் லைஃப்பே சேவ் பண்ணலாம் ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஸோ என்னதான் சேஃப்டி அவங்க கொடுத்துருந்தாலும் அது வந்து நம்ம நிதானமான வேகத்தில் போகும்போது அது உங்களுக்கு நமக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கும் காப்பாற்றும் அதே நம்ம நிதா நம்ம வந்து ரொம்ப வேகமாக அதிவேகத்தில் போகும்போது கட்டுப்பாட்டை இழந்துச்சுன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாது ஸோ பி சேஃப் வைல் ஆர் டிரைவிங்